ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் டிஎன் மோட்டோ ரைடர். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 11. ஸோ மார்னிங் ஒரு 10:00 கிட்ட ஆகுதுங்க. இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஸோ ப்ரீவியஸ் வாகில் பார்த்துருப்பீங்க, ஏற்காடு டு ஊட்டி வந்திருப்போம். ஸோ நேற்று நைட்டு ரீச் ஆகிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 கிட்ட ஆயிடுச்சு. நைட் மழைலாம் எதுவுமே பெய்யல, நான் கிளைமேட் வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருந்துச்சு, இந்த ஃபாகோ இல்லை மிஸ்ட்டு ரெயின் கூட இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபுல்லாக மேகம் வந்து மூடிடுச்சு. மைல்டாக ட்ரிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே பனி பெய்கிற மாதிரி பெஞ்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாக் மூடிடுச்சு அப்படியே பாருங்கள். ஸோ அந்த அது தெரியுது இல்லை, அது வந்து இது மசனக்குடி, அந்த ரூட் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் ஊட்டி. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, டீசெண்டான ரெசார்ட் தான், வந்து ஸ்டே பண்ணலாம் அவ்வளோதான். ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம். இப்போது 12:00 பார்த்தீங்கன்னா செக் அவுட்டு, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இங்கே ஸ்டே பண்ணலாமா இல்லை வேறு எங்கேயா போய் ஸ்டே பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் சாப்பிட்ல. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது ஒரு 200 மீட்டர்ஸில், அங்கே போயிட்டு இட்லி வடை சூடாக சாப்பிட்லான்னு இருக்கோம். ஆமாம், வாங்க சாப்பிட்லாம். எல்லாமே வீடியோவில் வரும், என்னென்ன பண்ணுறேன் நான் எடிட் பண்ணவே மாட்டேன் அப்படியே போட்டு. நேற்று ஆளுக்கு யானையை பார்த்துட்டு கொஞ்சம் டர் ஆகிட்டான், எதிர்பார்க்கல. ஒரு யானை யானைலாம் வருமானு கேட்டான் இந்த இடத்துல, நானே எதிர்பார்க்கல கண்டிப்பாக யானை இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் யானை நின்றுச்சுன்னா வந்து செக் போஸ்ட் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிலன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சி விட்டாங்க, கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் செக் போஸ்ட் வந்து, ஒரு கரெக்டாக ஒரு பெண்ட் எடுக்கிறோம் பெரிய யானை. இவரை தெரியும் நினைக்கிறேன், நம்ம கூட கொடைக்கானல் வந்தார் அவர் தான். ஸோ இவன் வந்து என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ப்ரோவும் வந்து ஊட்டியில் தான் இருக்கிறாரு, அப்புறம் லேசி பம் ட்ராவலர் அவரும் இங்கே தான் இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இன்னும் ரிப்ளை வரல, மேபி மீட் பண்ணலான்னு சொன்னால் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஏன்னா வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மீட்டப் வச்சார் அவர், எங்களால் வர முடியல, ஏன்னா நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு கோயம்புத்தூர் வர்றதுக்கு. ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிச்சு, உள்ளே எதுவும் வீடியோ எடுக்கல, கடை பார்த்தீங்கன்னா சின்ன கடை. ஸோ 2-3 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, நல்ல வீடியோ எடுக்கல, டேஸ்ட் வேறு லெவலு. ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா வந்து 160 ஆச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், சரியான டேஸ்ட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி கடையில் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து லோ காஸ்ட்டில் ஃபுட்டு கிடைக்கும், அதை அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க உண்மையாகவே. ஃபஸ்ட்டு 3 இட்லி தான் வச்சுக்கிட்டோம், டேஸ்ட்டு பார்த்து 2 வடை ஒரு இட்லி வேறு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு உள்ளே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:15, இங்கேருந்து மசனக்குடி வந்து 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து முதுமலை, முதுமலை டு கூடலூர், கூடலூர் டு ஊட்டி திரும்பவும் ரிட்டன் எத்தனை மணிக்கு வர போகிறோன்னு தெரில. ரூம்ல இருந்து வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து லக்கேஜ், இவர் பைக்கு சோலோ தானே வந்திருக்காரு, ஸோ இவர் பைக்கில் வச்சு லக்கேஜ் வந்து டைப் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ போயிட்டு பைக்கை லைட்டாக வார்ம் அப் பண்ணிடலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போது. ஸோ காலையில் நல்ல சிலன் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக இருக்குது. மேபி பைக்கில் ரன்னிங்கில் போகிறப்ப இன்னும் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாங்கள் நேற்று நைட்டு ஸ்டே பண்ண ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயா ரூம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை லேட்டராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ லெஃப்ட்டு போகணுமா ரைட்டு போகணுமான்னு தெரில, இதில் போய் போயிடலாம். இந்த ரூட்டு நான் அந்த ரூட் நல்லாயிருக்கும், மெயின் ரோடாக இதில் போய் போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த லொக்கேஷன் வந்து 2 ரூட் இருக்குது மசனக்குடிக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரோடு லெஃப்ட்டு போச்சுல அது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு. எனக்கு அந்த மெயின் ரோடில் போனால் லொக்கேஷன் நல்லாயிருக்குமோன்னு தோணுது, அதனால தான் நான் வாண்டது இதில் போகிறேன். இந்த ரூட்டுக்கும் அந்த ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் வருது. இந்த ஊட்டியை பார்த்தா அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி தெரிலங்க. நான் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி வந்தேன், அப்போலாம் அவ்வளோ வீடுகள்லாம் இருக்குது இருக்காது. இப்போ என்னென்னா வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் வீடு கடை தான் இருக்குது. தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துலாம் நார்மலாக இந்த சென்னையில் இருக்கும் பாருங்கள், கொச்சை கொச்சன் வீடுங்க அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டு, என்ன டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏதோ ஓரளவுக்கு டெவலப் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படியா பார்ப்போம் நம்ம லக் எப்படி இருக்குது அப்படின்னு. சப்போஸ் வந்து எலிஃபெண்ட் ஏதாவது சைட் பண்ண முடியுதான்ட்டு மசனக்குடி ரூட்டில் நேற்று நைட்டு பார்த்தோம், பட் வந்து கோபுரில் கேப்சர் ஆகலை. இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஸ்பாட் வருது, இந்த பைக்காரா ஃபால்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக் ஹில் வியூவு, அப்புறம் வந்து ஏதோ கல்லட்டி நீர்வீழ்ச்சின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பாட் இருக்குது இந்த ரூட்டில், மேபி அதனால் கூட கூட்டம் போகலாம் வாய்ப்பு உண்டு. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாதை ஒன்று போகுது, அது காமிச்சது கூகுள் மேப்பு, வேணால் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இந்த லெஃப்ட் தான் காமிக்குது கூகுள், வாங்க போய் பார்ப்போம் ஏதாவது ஃபன் வச்சுருக்கான்ட்டு. கூகுள் 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 ஃபோட்டோஷூட் பண்ணலாம். ஸோ இந்த ரூட்டில் போனால் வந்து 24 கிலோமீட்டர் ஆமாம், அப்படி வந்தோன்னா வந்து 30 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரூட்டில் வந்து டிராஃபிக் ஆயிரும்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி யூடன் போட்டு இப்படி தான் வருது, நாங்கள் வந்த மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீப் ஆச்சு, இப்போ ஃபுல்லாக டவுனாக இருக்குது, அப்படியே டவுன் ஆகுது ஃபுல்லாக. ஸோ
செம்மையாக இருக்குங்க லொக்கேஷனு. நம்ம ஏதோ புதுசாக ஒரு ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாலும் கூகுள் மேப்ஸ் நம்மளை கைவில்லை. தரமான லொக்கேஷன் ஆப்போசிட்டில் போங்க, எவ்வளோ பெரிய மலை. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ் கம்மியாகும், டைம் சேவ் ஆகும். ஐயோ என்னாச்சு அந்த பக்கம்னா? ஆ சரி ஓ சரி, தரமான சம்பவம். இப்போ தான் நினச்சேன் ரிட்டன் அந்த ரூட்டில் போகக்கூடாதுன்னு திருப்பி விட்டாங்களே. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டெட் எண்டாமா, நல்ல வேலை சொன்னார். செத்துச்சு வண்டி. இதெல்லாம் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். வச்சு இழுக்க மாட்டேங்குதுரா, ஓவர் லோட்னு காமிக்குது. பேஸ் இப்போ ஒரு லெஃப்ட் வருது பாருங்க, இந்த லெஃப்டில் போக சொல்கிறாங்க வசனக்குடி ரோட்டுக்கு. நான் மசனக்குடி போகலாமா? சரி தேங்க்ஸ்டா. யாருமே காமிக்க மாட்டாங்க காய்ஸ் இந்த மாதிரி ரோட்லாம், உங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு மெயின் ரோடில் ஜாயிண்ட் ஆகிருமா, அங்கே போயிட்டு லெஃப்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுதான் மஸ்னக்குடி ரூட்டான். கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டீங்க, வண்டி சத்தியமாக நிற்காது இந்த ரோடுக்கு. அதுக்கும் சிமெண்ட் ரோடு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இது எங்கேயோ போயிட்டுருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் அதுக்கு? இன்னும் ஒரு 15 to 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மசனக்குடிக்கு. இது என்ன கரெக்டான ரூட்டு கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து 32 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 8, அதாவது 6 வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் நம்ம. சொன்னோம் வந்து 8 ஹேர்பின் பெண்ட் தான் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுவே நம்ம. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, குட்டி ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ், அண்ணா நகர் பாருங்கள் கைஸ். இங்கே ஒரு அண்ணா நகர் இருக்குது, 12th ஏர்பின் பெண்டு. பெண்டு ஒன்று ஒன்று நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க, உடனே உடனே வருது, ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை. பாருங்கள் அடுத்த ஏர்பின் பெண்டு உடனே. வா 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 வா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 15th ஹேர்பின் பெண்டு. என்ன போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து செகண்ட் கியர்லேயே வந்து கீழே டவுன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த போர்டுலாம் பாருங்கள், செகண்ட் கியரில் காரை வந்து கீழே டவுன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டோ டவுனு. நீங்கள் சப்போஸ் நியூட்ரலில் வண்டியை விட்டிங்கன்னு வச்சிங்க, கண்ட்ரோல் இல்லாமல் எங்கேயா போய் குத்திரும். அதனால் வந்து போர்டை வச்சுருக்காங்க, அப்போ பார்த்துங்க எவ்வளோ டவுனாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த சைடில் மட்டும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க, ஸ்பீடாக கீழே இறங்கக்கூடாதுன்னு. நல்லா இருக்குங்க ரூட்டு, வேறு மாதிரி இருக்குது. இந்த ரூட்டை தான் நான் தேடிட்டு வந்தேன். மேபி அந்த டிராஃபிக்கான ரூட்டை இதில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் ஏதோ ஒரு ரூட்டு எடுத்து இந்த ரூட்டுக்கு கரெக்டாக வந்துட்டோம். இதெல்லாம் ஏர்பின் பெண்ட்லேயே கணக்கு வரல. இந்த பக்கம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, மழையே பெய்யல போல. இந்த பக்கம்லாம் என்னடா ரோடு இது, இப்படி இருக்குது. வியூ பாயிண்ட் என்ன வியூ பாயிண்ட்டு இந்த இடம் கவனிச்சிங்களா? அந்த ரோலர் வச்சுருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக.
ஸோ இல்லை சப்போஸ் எதாவது வண்டி போய் இடிச்சிச்சுன்னா கூட வண்டியை திருப்பி விட்றோம், ஸ்ட்ரைட்டாக போய் குத்திடாது, அதனால் அதை வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மசனக்குடி வந்துச்சு. ஸோ இதுதான் மசனக்குடி எல்லை ஆரம்பம்னு போட்டிருக்கு. வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசோர்ஸ். செக் போஸ்ட்டாண்ணே? செக் போஸ்ட்டாக இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு ஏதோ ஆ ஸ்கூல்லாம் இருக்கா அது உள்ளே? இதுக்குள்ளே ஸ்கூல் இருக்குடா. இப்போ வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் போட்டு போயிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து இங்கே ரிவர் மாதிரி ஒன்று போகுது. ஸோ இந்த பக்கத்தில் அதே மாதிரி அந்த பக்கம் தடுப்பான கட்டியிருக்காங்க. மேபி ஏன்னா தண்ணி குடிக்க வர இடம் நினைக்கிறேன் இது. ஏன்னா இவ்வளோ ஏன சாணி கிடக்கு, அங்கே வேறு கிடக்கு. ஸோ பார்த்தீங்களா ஏன்னா சாணி எதாச்சும் நைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன், பகலெலாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மசனக்குடி ஊர். ஸோ சின்ன வில்லேஜ் நினைக்கிறேன், இந்த வில்லேஜ் தாண்டி திரும்ப ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். எப்படி ஃபாரஸ்ட் நடுவில் இவ்வளோ பெரிய ஊர் இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா ஒரு அயன் பிரிட்ஜ் ஒன்று வருமா, அங்கேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி. ஓப்பன் பண்ணுறவாரா? எதாவது கேட்பாரா? ஓப்பன் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்கள் கொஞ்சம் பச்சை பசங்க இருக்குங்க ஃபாரஸ்ட்டு, அந்தளவுக்கு ட்ரையெல்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, நல்லா தண்ணி மூவிங்கில் இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன். இது ஒரு தேவர் ஒன்று பக்கத்துலேயே வந்துட்டுருக்குது. ஸோ தண்ணி ஓட்டம் இருக்கிற ஏரியா, கண்டிப்பாக நம்ம தலைவரை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வந்த ரோட்டில் அப்படியே பாதி ரோடு தான் இது. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். அதே மாதிரி நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த ரோட்டில் வந்துருக்குறேன், அதனால் சொல்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர் எக்கச்சக்கமாக இருக்கும். எப்பா எப்பா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. மேபி யாராவது நடுவில் நின்றுட்டாங்கன்னா அமுச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக செம்ம க்ரீனிஷாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த ரூட்டில் வரீங்கன்னா செக் போஸ்ட்டில் தான் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. இப்பசும் கிடையாது, நீங்கள் தாராளமாக வந்துட்டு போகலாம். நீங்கள் ஊட்டிக்கு வந்து வரலாம், இல்லை இங்கேருந்து ஊட்டிக்கும் போகலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ரெண்டு ரூட்டுமே அலோடு தான். பட் நைட் டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது 4 o'clock 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அலோடு இல்லை. பட் நீங்கள் மார்னிங் டைமில் எப்போ வேணால் வந்துட்டு போகலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த இ பாஸும் எதுவுமே கேட்கல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இந்த முதுமலை யானைகள் முகாம்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக வளர்ப்பு யானை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு, எங்கே என்ன தெரியும். தண்ணி வேறு அதிகமாக ஓடுது இந்த இடத்துல. தெப்பக்காடு, ஸோ அவங்க சொன்ன பிரிட்ஜ் வந்துருச்சுங்க. இங்கே வரும் ஒரு அயன் பிரிட்ஜு. ஓப்பன் பண்ணிட்டாங்க போலங்க அந்த இது, முதுமலை அந்த யானைகள் காப்பகம். எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் ரைட் எடுத்தீங்கன்னா மைசூர். ஸோ உக்கார் உக்கார், வண்டி நிறுத்தக்கூடாதான். சரிண்ணா சரிண்ணா. ஸோ கைஸ் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை நிற்கிது. அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா வண்டி நிறுத்தக்கூடாதம்மா, நிறுத்த 500 ஸ்பாட் ஃபைனா அமுச்சு விட்டார். இருங்க, நம்மளுக்கு வேற எங்கேயா நிற்கிதான்னு பார்ப்போம். அந்த அயன் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி லெஃப்ட் எடுத்து வந்துருக்குறாங்க. இன்னும் கூடலூர் பார்த்தீங்கன்னா வந்து 17 கிலோமீட்டர் இருக்குது. என்ன திரும்புகிறார், யானை நிற்கிதா? இல்லைங்க இல்லைங்க, போயிடணும். கைஸ் ஸ்மைல் பாருங்கள், ரோட்லேயே உட்காந்துருக்கான் ஆள். இப்போ தான் லெஃப்டில் போர்டு போட்டுருந்துச்சு, மங்கி பீகாக் எல்லாம் க்ராஸ் ஆகணும். போய் இன்னும் ஒரு மான் கூட பார்க்கலையே. ஆனால் இந்த பக்கம்லாம் கிளைமேட் இந்த ஒரு இன்னொரு மைல் இருக்குது. இந்த பாரா இன்னொரு மைல், இன்னொரு மைல் பார், சின்ன மைல் தானா அதெல்லாம். ஸோ இந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்குது. ஆ ஆ ஆண் மயில்ரா, குட்டிரா வளர்ந்துதுரா இப்போ தான். ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த அந்த ரூட்டு சரியான ட்ரை, பட் இந்த பக்கம் பரவாயில்ல. அதே மாதிரி யானை தானே எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று போகுது, நல்லா அந்த செம்மன் கல்லில் தான் தண்ணி வருது. மேலே நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல். என்ன கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா வரப்போ நீங்கள் மசனக்குடி வழியாக கீழே இறங்கிட்டு இந்த வழியாக நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் கொஞ்சம் அட்வென்ச்சராக வண்டிக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து வண்டி ஓட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த வழியாக வந்துட்டு மசனக்குடி வழியாக மேலே ஏறலாம். சரி, அது வந்து ரொம்ப டேப்பரு, வண்டி ஓட்டுறது நல்லா அட்வென்ச்சராக இருக்கும் அந்த ரோட்டில்.
கைஸ் அதை மறந்துக்கிட்டே நிற்கிது பாருங்க. ஃபோன் கொடு, நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் நின்றோம். எழு எழு எழு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், காட்டு யானை தான், வளப்பு யானலாம் இல்லை, செம்மையாக இருக்குது பாருங்கள். லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தா ஃபோன் கொடுத்துருந்தா இதில் வரல. யூடன் யூடன் போட்டு வரேன் இது. கைஸ் அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. பயமாக இருக்கா? ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நிற்க முடியல, பயமாக இருக்குது. டக்குனு ஏறி வந்துட்டார்னா எதுவும் பண்ண முடியாது, ஓட வேண்டியதான் தெரிச்சுக்கிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனில் நின்றுட்டு பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்தாச்சு. அவர் அமைதியாக அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு, நம்ம அமைதியாக நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் நின்று டிஸ்டர்ப் பண்ணணும்னா வேலைக்கு வந்து ஒரு ரேஞ்சர் போகிறாரு, அவ்வளோதான். இப்போ அங்கே நிற்க விட மாட்டாங்க கண்டிப்பாக. கோபுரம் கழட்டி வச்சிடலாம்னு பார்த்துட்டுருக்கேன், ஏன்னா அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, நிற்கக்கூடாது, பைக்கை பற்றி இறங்கக்கூடாது. அதேமாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம், சப்போஸ் யாரும் நிறுத்தி கேட்டாங்கன்னு எதுவும் பண்ண முடியாதுங்க. நான் அதுதான் யோசிக்கிறேன், எடுக்கலாமா வேணாமனு. சப்போஸ் இடையில வேறு ஏதாவது எலஃபண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது மான் அந்த மாதிரி எதாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை நான் அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். பட் நான் ஹெல்மெட்லேருந்து கோபுரம் நான் கழட்டி வச்சிடறேன். பை பை. ஸோ நான் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு க்ராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோபுரம் வீடு சந்திப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கூடலூர் அந்த இதுகிட்ட வந்தாச்சுங்க. இது பஸ் ஸ்டாப் நினைக்கிறேன், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அது எப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய சிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியல, சரியான டிராஃபிக்கு. இங்கேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு 55 கிலோமீட்டர் இருக்குது. ஆப்போசிட்டில் வேறு மாதிரி இருக்குது கிளைமேட், எப்படி வேறு மாதிரி. ஒரு ஹோட்டலாக தேடுறோம், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஃபுட்டு தான் இருக்குது, அந்த த்ரீ பெரிய ரைஸ் இருக்குல்ல அதுதான் இருக்குது. இது கேரளாவா தமிழ்நாடானே தெரிலங்க, இது தமிழ்நாடு தான் ஃபுல்லாக. ஆனால் முக்கால்வாசி பேர் கேரளாவில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கூடலூர் க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் வேறு மாதிரி இருந்து வில்டாப்பு, சரியான கிளைமேட்டு. மழை பார்த்தீங்கன்னா டிசில் ஆகிட்டே இருக்குது. ஹோட்டல் தேடுறோம், ஹோட்டல் கிடைக்கிற சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனிக்கான ரோட்டில் பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு ஏதாவது ஊட்டினாவே இந்த டீ எஸ்டேட் தான். அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா கனால் பார்க்குறோம் நல்லா தெளிவாக பச்சை பசேல்னு. ஏன்னா வந்தது இருட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டீ எஸ்டேட்லாம் பார்க்கவே இல்லைங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது, கிளைமேட் அப்படியே 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பிளாஸ்டிக் பேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிட்டு குப்பையில் போடுங்க, கீழே போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனாக போட்டுருவோம். ஃபைன் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஸோ நம்மளோட இந்த ஊட்டி ரயிலில் ரொம்ப நேரமாக வந்து என்னடா இது, ஃபாகு மிஸ்ட்டு மே க்ளவுட்ஸ் எதையும் பார்க்கலையேன்னு பார்த்தோம். ஸோ வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோபுரோட சார்ஜ் ஃபுல்லாச்சு, அதான் எடுத்து மவுண்ட் பண்ணிட்டேன். வேற மாதிரி மாறிடுச்சு கூடலூர் டு ஊட்டி ரூட்டு. கைஸ், கூடலூரில் வந்து ஊட்டி போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் சுற்றி எப்படி கிளைமேட்டு, மழை பெய்யுது, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் இறங்கிடுச்சு. ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் கூட அந்தளவுக்கு தெரியல, நான் ஃபாக்லாம் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். கோபுரம் நினச்சிட போகணும்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிட்டேன். ஸோ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது இது. எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்க மால் ஃபங்க்ஷனு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்னா வந்து சைட் ஸ்டாண்டில் இருக்கிறப்ப அப்படியே ஃபஸ்ட் கீர் போட்டேன், பட்டன் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எரிய ஆரம்பிக்குது, என்னன்னு தெரிலங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? நானும் பைக்கை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன், பட் போகல. கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுவே போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆப்போசிட்டில் பாருங்கள், ஆப்போசிட்டில் பாருங்கள், வேற மாதிரி. குட்டி ஃபால்ஸ் இது வந்து, இந்த மேகம் தாங்க இது, அப்படியே மேகம் வந்து மூடிடுது. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறியா? இந்த இடத்துல மட்டும் ஒரு டீ ஷாப் இருந்து ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே இங்கேயே சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் படுத்துடலாம். ஸ்நாக் கடை இருக்குது.
அது டீ ஷாப் இல்லை, டீ பொடி விற்கிற கடை. கரெக்டாக பார்த்திட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து பைக்காரா அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல அங்கே தான் இருக்கிறேன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ், பைக்காரா போட்டிங், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியான கூட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஏறி வரப்போ டிராஃபிக் ஒன்று ஆச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனால தான். இங்கேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 25-20 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்காரா டேமு. தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோல்ஸில் தண்ணி வருது. ஸோ இந்த டேம் தான் பார்த்தீங்கன்னா பைக்காரா போட்டிங், அந்த போட் ஹவுஸ் இருக்குது. இந்த பக்கம்லாம் மழை இல்லை, சுத்தமாக கரெக்டாக இருக்குது கிளைமேட். அந்த பக்கம் தான் கூடலூர், அந்த கூடலூர் தாண்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா சரியான க்ளவுடு ஃபுல்லாக மூடிட்டு செம மழை. இங்கெல்லாம் மழை கூட பெய்யலை. ஸோ ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஒரு சைடு மழை பெய்யும், ஒரு சைடு வெயில் அடிக்கும், ஒரு சைடு குளிரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கூடலூர் சைட்லாம் கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஊட்டியில் கூட அந்த கிளைமேட் இல்லை, பட் கூடல ஒரு சூப்பராக இருக்குது இப்போ கிளைமேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட், ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் க்ளோஸ்ல இருந்துச்சு. ரைட் கிடையாதுரா, ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, பட் கம்பல்சரி மாஸ்க் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வேணும். யாருமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் கூடாமல் இல்லை இந்த ஏரியாவில். காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்தாச்சு. கிளைமேட் இப்போ ஊட்டியில் வேறு மாதிரி மாறிடுச்சுங்க, அல்டிமேட் ஆகிடுச்சு. மழை வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. மேலே பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 4 மணி ஆகுது, இன்ன வரைக்கும் சாப்பிடல. மேபி போக முடியுதான்னு தெரியல, இருட்டிட்டு செய்யறதுமே பார்க்க முடியாது. ஸோ பார்க்கலாம், முடிஞ்சுன்னா போகலாம். அப்படின்னா வந்து வேறு எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த டேவை அப்படியே முடிச்சிட வேண்டியது தான். ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9:30 ஆகுதுங்க. ஸோ அப்போ அங்கே கண்டினியூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஸோ அதுக்கப்புறம் கோபுரம் வெளியே எடுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அதாவது ஒரு 1 ஹவர் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எப்படின்னா அப்படியே மேகம் வருது, மழையை ஊற்றிட்டு போயிருது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு இந்த பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஒரு ஷவர்மா சாப்பிட்டு இங்கே வந்து ஹால்ட் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, எதாவது முடிச்சிக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் அது ஊட்டியிலே. ஸோ அந்த பிளேஸுக்கு போகிறோம். ஸோ அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பிளாகில் பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஏதாவது ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ராவல் லாக் ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. சி யூ இன் தி நெக்ஸ்ட் வ்ளாக் கைஸ், பை.